ரீசெண்ட் தமிழ் டப்டு மூவிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃபால், இது 2022 ரிலீஸ் ஆன சர்வைவல் த்ரில்லர் ஃபிலிம். லைன்ஸ்கேட் ஃபிலிம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ரெண்டு பொண்ணுங்க 2000 அடி உயரத்தில் இருக்க ரேடியோ டவரில் ஏறுறாங்க. ஆனால் திருப்பி கீழே இறங்குறதுக்கான படி உடஞ்சிருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் படம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கலனா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.4 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்டுலேயும் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக ஸ்பெக்டர். இது 2015 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஸ்பை ஃபிலிம். ஜேம்ஸ் பாண்ட் படத்தோட 24th ஃபிலிம் இது. சாம் மேண்டியோஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. எம்என்றவன்ட்டிருந்து சினிஸ்டர் ஆர்கனைசேஷன் பற்றி ஜேம்ஸ் பாண்டுக்கு மெசேஜ் வருது. அதை பற்றி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. இதான் ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.8 கொடுத்துருக்காங்க. இந்த படமும் தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. 32 மால்சனா ஸ்ட்ரீட். இந்த ஃபிலிம் 2020 ரிலீஸ் ஆன ஸ்பானிஷ் லாங்குவேஜ் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிம். இந்த படத்தை ஆல்பர்ட் பென்டோ டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது 1976 நடக்கிற ஸ்டோரி. ஒரு ஃபேமிலி மால்சனான்ற சிட்டியில் இருக்க வீட்டுக்கு குடியேறுறாங்க. ஆனால் அங்கே ஏதோ அமானுஷ்யமான விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.6 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் இன்ஸ்டன்ட் டெத். இந்த ஃபிலிம் 2017 ரிலீஸ் ஆன சஸ்பென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஆரா பையா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. போதைப் பொருளோட போர் வன்முறை தனிப்பட்டதாக மாறும்போது ஒரு படை வீரர் மட்டும் அவங்கள எதிர்த்து போராட முன் வராரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 4.2 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.